தற்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக உள்ள ஐ.பெரியசாமியின் மகன் ஐ பி செந்தில்குமார் பழனி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த நிலையில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக டி ஆர் பாலுவின் மகன் டி ஆர் பி ராஜா சேர்க்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து தனது பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ள ஐ பி செந்தில்குமாரின் மனைவியும் ஐ பெரியசாமியின் மருமகளுமான மெர்சி, 50 ஆண்டுகால அரசியல் பெரிதா, 25 ஆண்டுகால அரசியல் பெரிதா, தனது மகன் எப்போது வரவேண்டும் என தந்தையை முடிவு செய்ய வேண்டும், உழைப்பு அல்ல என தனக்கு புரிந்த நாள் தன்னை சிந்திப்பதை நிறுத்த சொல்கிறார்கள், உரிமையை கேட்காதே என்கிறார்கள், தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் மாமா என பதிவிட்டிருக்கிறார். அதாவது டி ஆர் பாலுவின் மகன் டி ஆர் பி ராஜா அமைச்சரான நிலையில் அதற்கு டி ஆர் பாலு உறுதுணையாக இருந்ததாகவும், ஆனால் தனது மகனான செந்தில்குமார் அமைச்சராக ஐ பெரியசாமி இடைஞ்சலாக இருப்பது போல மெர்சி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் அனுபவம் மற்றும் உழைப்பு இருந்தாலும் தனது கணவர் செந்தில் அமைச்சராக வேண்டுமென்றால் அதற்கு அவரது தந்தையான ஐ பெரியசாமி தான் மனது வைக்க வேண்டும் என்றும் மெர்சி கூறியிருக்கிறார். அத்தோடு டி ஆர் பாலுவின் மருமகள் டி ஆர் பி ராஜாவின் மனைவி தனது கணவரின் 12 வருட கடும் உழைப்பிற்கு கிடைத்த பரிசு என செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த வீடியோவையும் மெர்சி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். தனிப்பட்ட வெற்றி கிடையாதுங்க, 12 வருஷம் உழைப்புக்கான வெற்றிங்க. அத்தோடு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய உதயநிதி, அன்பில் மகேஷ், பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், தற்போது அமைச்சராகியிருக்கும் டி ஆர் பி ராஜா ஆகியோரின் வயதையும் குறிப்பிட்டு இளைஞர்கள் அமைச்சராவது எப்போது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மெர்சி செந்தில்குமார். அதாவது தனது கணவருக்கும் அமைச்சராவதற்கான வயது வந்துவிட்டதாகவும், ஆனால் அதற்கு அவரது தந்தையும் தனது மாமனாருமான ஐ பெரியசாமி மனது வைக்கவில்லை என்கிற ஆதங்கத்தில் மெர்சி இப்படி பதிவிட்டுள்ளதாகவும் பேச்சுகள் எழுகின்றன. அதே சமயம் தனது மாமனாருக்கு செய்தி சொல்வது போல வெளியிட்டிருந்த ஃபேஸ்புக் பதிவை மெர்சி திடீரென நீக்கிவிட்டார். இதற்கு முன்னரும் தனது மாமனார் குடும்பத்தினருடன் தன்னை சேர்த்து வைக்க வேண்டும் என ஃபேஸ்புக்கில் மெர்சி பதிவிட்டிருந்தார். பிறகு அந்த பதிவு டெலீட் செய்யப்பட்டது. இதற்கு தனது ஃபேஸ்புக் பக்கம் ஹேக் செய்யப்பட்டதாக விளக்கமளித்த மெர்சி, மாமனாருக்கான ஃபேஸ்புக் பதிவு டெலீட் ஆனதற்கு என்ன சொல்ல போகிறாரோ என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.